हैप्पी न्यू ईयर गाइस। ऑसम, हैप्पी न्यू ईयर। तो ओके गाइस, ऑलमोस्ट வந்து ஒரு டிஃபரண்டான பிளேஸ்ல இருக்கோம், நியூ இயரை सेलिब्रेट பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இடமே பாத்தீங்கன்னா சுத்தி பச்சை பச்சைன்னு இருக்கு. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்கா. இந்த இடம் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். எப்போ யார் அடிச்சு உரத்துவாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக 12 மணிக்கு கேக் வெட்டணும், தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து 12 மணிக்கு வெட்ட முடியல. நாங்கள் கேக் வெட்டால் நினைக்க முன்னாடியே வந்து சுபி ஆல்ரெடி வந்து கேக்கில் பாதி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அம்மா ஏதாவது சொல்லணும் ஷேர் பண்ணு. எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ கடந்து போன நாட்கள யோசிக்காமல் இனி வேணா நாட்கள வந்து நல்லபடியாக யோசிங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஆன்சர் இன் 2 மார்க்ஸ் மாதிரி. அம்மோ, நீ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் பேச சரியா? எனக்கு ஒரு ஆள் கத்தி எடுத்துட்டாங்க. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து சுபிக்ஷனும் யசவும் வந்து கேக் மேலே இருக்க ஆசையில் வந்து ரொம்ப பாயிறாங்க. ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். அம்மோ கட் பண்ணு, நீயே கட் பண்ணு. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக அந்த வருஷம் வந்து சமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க கடவுளை. எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து சந்தோஷம் வந்து அப்படியே வந்து பளிச்சுன்னு வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேக் யாருக்கு? ஹாப்பி நியூ இயர் கைஸ். எனக்கு கூட்டிட்டு கைஸ் பேர் மட்டும் சொல்லிக்கிறது. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் அம்மா. வாங்கி கூட என்னடே ரொம்ப பண்ணாதடே. கேக் எப்படி இருக்கு? பாசம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அமையணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக. ஸோ ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுட்டு நினைக்கிறேன். இன்னும் தரமான ஒரு சம்பவத்தில் வ்ளாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் சி யூ ஃப்ரம் யசோதா, சங்கர், சுபிக்ஷன். ஹாப்பி நியூ இயர்.